Hi, this is Vijay. Welcome to Wall Street. வாங்க இந்த வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், அந்த இதெல்லாம் அப்புறமா குவிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மழை வேறு பெஞ்சிருக்கு, நேற்று நைட் ஃபுல்லாக மழை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. காரணம், ஒரு பழைய சத்யராஜ் படத்தில் கவுண்டமணி வந்து இப்படி சொல்லுவார், அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க அப்படிம்பார் கவுண்டமணி. நம்ம தானே தலைவன் கவுண்டமணி அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு நிலைமை. அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எவ்வளவுக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சூட்சமும் தத்துவம், வாட் எவர் இட் இஸ் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, எப்போவுமே இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். யாரை சொல்லுவேன்னா, ஒரு பயம் இருக்கிறவங்கள, பாசிவாக ட்ரேட் பண்ணுறவங்கள, ஐயோ அந்த பணம் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறவங்கள எக்ஸ்பைரி டே அன்னைக்கு லீவ் போட்டு போயிருங்கன்னு சொல்கிறது. ஆனால் யாருக்கெல்லாம் ரிஸ்க் மாதிரி எடுக்க முடியுமோ, யாருக்கெல்லாம் துணிஞ்சு அடிக்கலாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த பணம் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங் நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த எக்ஸ்பைரி டே மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறது கொண்டாட்டமான ஒரு தீபாவளி பொங்கல் ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம பணத்தை அப்படி எடுத்துக்க முடியுங்கிறது தான் வந்து என்னுடைய அனுபவம், என்னுடைய பழக்கம். அதுதான் வந்து ரிஸ்கியான ட்ரேடர்ஸ்க்கு, HNI ட்ரேடர்ஸ்க்கு, வால்யூம் ட்ரேடர்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டவர்களுக்கும், என்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தவங்களுக்காக தான் நான் சொல்கிறது, எக்ஸ்பைரி டேயை மட்டும் விட்றாதீங்க அப்படின்னு. இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னே சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ட்ரேடிங் தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பல ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து எப்பயாச்சும் வந்து அப்படி தலையை காமிச்சிட்டு போகிற ஸ்டாக்கில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் தான் வந்து அந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட். அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படி, என்ன பட்டை கிளப்புறாங்கிற அந்த தகவலெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் ஈக்குவிட்டியில் வந்து பணத்தை போட்டுட்டு உட்காந்து பார்த்து பேப்பரை பார்த்து இருப்பாங்களே, அவங்க பார்க்க வேண்டிய வேலை. நமக்கு ஒரு ட்ரேடராக உள்ளே போனோம், வெளியே வந்தோம், ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பிடிச்சி போட்டு கரெக்டாக ட்ரேடிங் பண்ணோம்னா பணம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ இந்த எக்ஸ்பைரி டே எனக்கு என்னன்னு பார்த்தா, ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லம்சம் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு நமக்கு மார்க்கெட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தா, நம்மளுடைய அந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் கூட இந்த டிப்ஸை கொடுத்து எச்சரிக்கையும் கொடுத்துருந்தேன். வந்து எக்ஸ்பைரி டே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணி ஓடிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட், அதோடைய லாட் சைஸ் வந்து 4000, லாட் சைஸ் கொஞ்சம் அதிகம்தான். 4000ங்கிறது கன்சிடரபிள் அதிகம்தான். அப்போ லாட் சைஸ் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன செய்யணும்னா, இந்த நம்ம வாங்கக்கூடிய ப்ரீமியம் வந்து குறைவான ப்ரீமியம் வாங்கினா தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் கொஞ்சமாக இருக்கும். அப்போ அந்த லாஜிக்கை பயன்படுத்தி இந்த அதானி என்டர்பிரைசஸோட 160 கால் ஆப்ஷன், அந்த 160 கால் ஆப்ஷனில் என்ன பை ப்ரைஸில் வாங்குறோன்னு பார்த்தா, ஒரு 50 பைசா. இப்போ நீங்கள் சட்ட பாக்கெட்டில் கையை விட்டு காயின் இருந்தால் எடுத்து பாருங்கள், நிச்சயம் உங்கள் பாக்கெட்டில் 50 பைசா இருக்காது. வீட்டில் போய் நீங்கள் காயின்ஸ் ஏதாவது கொட்டி வச்சுருந்தா எடுத்து பாருங்கள், நிச்சயம் 50 பைசா இருக்காது. ஒரு கடையில் போய் சொல்கிற மாதிரினா கூட 50 பைசா எங்கேயுமே இருக்குது. ஏன்னா 50 பைசாக்கு எதுவுமே ஒரு ஆசை சாக்லேட் கூட இப்போ கண்ணில் வர்றதில்லை. ஏன்னா மினிமமே வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதில் கூட ஒன்றும் செய்ய முடியாது. 50 பைசாங்கிறது த்ரோ ஏவே மணி. இப்போ லார்ஜ் சைஸ் 4000 50 பைசாவில் பெருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து பாருங்கள், பெருக்கி பாருங்கள், 2000 ரூபாய் வரும் 2000 மாதிரி. அப்போ 2000 ரூபாய் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இதில் உட்காந்து ஒரு ட்ரேடிங் பண்ணோம்னா, இன்னொன்று இந்த எக்ஸ்பைரி டேயை பொறுத்த வரைக்கும் 4 ரூபா உட்காரக்கூடாது. போய் உட்காந்தோம்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஹிட் அண்ட் ரன் ட்ரேடிங் அப்படின்னாங்கிறது ஒரு 30 செகண்டு, ஒரு நிமிஷம் அது வரைக்கும் தான். அது கூட ஒரு கரஸ்பான்ஸ் கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது மினிட்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷத்தில் எப்படி ட்ரேடிங்கை முடிச்சு ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் டீடைல் கூட நீங்கள் பாருங்கள். அல்லது இணையதள முகவரியில் அந்த கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது. இப்போ இந்த கமிங் பேக் டு தி மெயின் சப்ஜெக்ட், அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் 4000 ரூபாய் 50 பைசா ஜாக்பாட். அதுக்கு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அது எங்கே போகணும்? 50 பைசாவுக்கு வாங்கினது 60 பைசாவுக்கு போனாலே லாபம், 70 பைசாவுக்கு போனாலே லாபம், 1 ரூபாய்க்கு போனாலே முதலீடு ரெட்டிப்பாகுது. ஆனால் எனக்கு எங்கே போச்சு அப்படின்னா, 9 ரூபாய் 50 பைசாவுக்கு மேலே போச்சு. கவனிங்க, 50 பைசாவுக்கு வாங்கினது 9 ரூபாய் 50 பைசாவுக்கு மேலே போகுது. இப்போ ஒரு சுலபமான கால்குலேஷனுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு, 50 பைசா தான் வாங்குகிற விலை, 9 ரூபாய்க்கு விற்கிறோம். இது எந்த வியாபாரத்தில் நடக்குமா?
எதுலையாவது பண்ண முடியுமா? இது இத்தனை பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பயர்டே அன்னைக்கு தான் இந்த கொண்டாட்டங்கள் வந்து அப்படி கிடைக்கும். இந்த ஒரு மின்மிலி பூச்சி மாதிரி வந்து பறந்துட்டு போகும். 50 பைசாவுக்கு வாங்கி 9 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற போது லார்ஜ் சைஸ் 4050 பைசாவில் பெருக்கணும்னா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2000 தான் சொல்லியிருக்கேன். இந்த 2000 போட்ட 2000 ரூபாய் எங்கே இப்போ பெருகிச்சின்னு பார்த்தோம்னா 9 ரூபாய்க்கு போனதுனால அந்த முதலீடு 2000 ரூபாய் அப்படிங்கிற முதலீடு 36000 ரூபாயாக பெருகிடுச்சு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்குள்ளாரே ரைட்டு. இப்போ இதே வந்து கொஞ்சம் வால்யூம் ட்ரேடர் நான் இங்கே ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு 20000 ரூபாய் போனால் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுக்கிறேன்னு 10 லாட் ஒருத்தர் எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன். 10 லாட் எடுத்திருந்தா அவருக்கு போட்ட 20000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்குள்ளார 360000 ரூபாயாக வளர்ந்துருது. அப்போ 20000 ரூபாய் போட்டு ஒரே நாளில் உட்கார்ந்த இடத்துல மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு 20000 ரூபாயை 360000ஆக உயர்த்த முடியுது. இது மார்க்கெட்டில் வந்து வாய்ப்பு கிடைக்குது. இது வந்து எக்ஸ்பயர் டே எண்ணெய் கிடைக்குது. அதுக்காக தான் அந்த எக்ஸ்பயர் டே எண்ணெய்க்கு எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறது வந்து இந்த 40 வருஷம் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்த டெக்னிக் எல்லாம் சுருக்கி இது எதை பண்ணால் மட்டும் லாபம் வருங்கிறத மட்டும் பார்த்து பொறுக்கி எடுத்து 4 ட்ரிக்காக வச்சுக்கிட்டு அதை வந்து 4 ட்ரிக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு ட்ரேடிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பயர் டே ட்ரேடிங் ட்ரிக்ஸ்னு ஒரு கரஸ்பாண்டன் கோர்ஸை நடத்திட்டுருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், அல்லது இணையதள முகவரி வந்து பாருங்கள், அங்கே டீட்டெயில் இருக்குது. அது மாதிரி பண்ணலாம். அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவே கோர்ஸ்லாம் படிக்க முடியும், ட்ரேடிங் டிப்ஸ் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் டிப்ஸை மார்க்கெட் டைமிங்கில் பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எஃப்1 வந்து கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து லாபங்கள் வந்து அப்படி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டால், கொரோனா நோய் தொற்று எல்லாரையும் உட்கார வச்சிருச்சு, விலை குறைஞ்சி போக வச்சிருச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, எல்லா காய்கறி எல்லாமே டபுள் ரேட்டுக்கு போயிடுச்சு, தக்காளி 20 ரூபாய்க்கு வாங்க தக்காளி 70 ரூபாய்க்கு வந்துருச்சு, அந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. மருந்து மாத்திரை பொருட்கள் கூட விலை ஏறிடுச்சு. அப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு. எல்லாம் பெட்ரோல் டீசலாக சொல்ல தேவையில்லை, தனிப்பதிவாக போடணும். எல்லாம் விலை ஏறி போச்சு. வேலை இருந்துட்டு உட்காந்துருக்கோம், பிஸ்னஸ் பண்ண முடியல, யாரையும் வெளியே போய் காண்டாக்ட் பண்ண முடியல, வெறும் மொபைல் தான் இருக்குது, வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், நெட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற போது வீட்டில் உட்காந்த இடத்துலையே மொபைல் ஃபோனை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி சம்பாதிக்க முடியுங்கிற லைவான ஒரு ப்ரூஃபை காட்ட முடியதில்லை. ஸோ அந்த சம்பாதிக்கிற வாய்ப்பு வந்து மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. உலகமே எப்படி போனாலும் பங்குச்சந்தை தனியாக தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ உங்களால் வந்து வாழ்க்கையில் வந்து சீரமைச்சிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ இன்றைக்கி நமக்கு காசு கொடுத்த கடவுள் அந்த அதானி என்டர்பிரைசஸ். நம்ம அம்பானி அதானின்னு குறை சொல்லிகிட்டு இருக்கோம், அரசியல் பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி காசு கொடுத்தது அதானியோட பங்கு தான், அதானி என்டர்பிரைசஸ். அதானி கொடுத்த ஆதாயம் தான் இன்றைக்கி எப்படி 2000 ரூபாய் 36000 ரூபாயை வளர்ந்துருச்சு, 20000 ரூபாய் 360000ஆக வளர்ந்துருச்சு. அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு சொல்ல வந்த ஒரு திடீர்னு இந்த வீடியோ பேசலாம்னு வந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் உள்ள சிறப்பான பதிவு. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொலீக்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து வளருவோம். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டைமை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு சில பேருக்கு வந்து அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் திடீர்னு வந்து இவ்வளோ பணம் வருது அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து இப்படி போட்டுறாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.